ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆக்ஷன் கிட் வைடி. ஸோ இப்போ நம்ம சேனல் வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஏன்டா இந்த திடீர் வீடியோ, இவ்வளோ நல்ல வீடியோ போல எங்கடா போனான்னு கேட்டுப்பீங்க. ஸோ அதை நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன், அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்லாம் ஸ்கூலில் வந்துட்டாங்க, அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி இப்படியே ஆகி இப்போ தான் டைம் வச்சது காய்ஸ். ஸோ நாலு நாள் லீவ் இருக்க பார்க்கலாம். இப்போ ஏன் அந்த திடீர் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து புதுசாக ஃப்ரெண்ட் ரெஃபரல் ஒரு ஈவெண்ட் வந்துருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ தயவு செய்து அந்த ஈவெண்ட் யாருமே முடிக்காதீங்க, அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டன் ஸ்கேர் வந்து பர்மனெண்ட் நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் பர்மனெண்ட் கிடையாது. நான் என்ன வரன்றது வந்து வீடியோக்கு சொல்கிறேன். ஸோ ரொம்ப பெரிய டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். யாராவது என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ஸோ ஓகே ஆய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கில் வந்துட்டு, ஸோ இனிமேல் நம்ம ரெகுலர் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக தாராளமாக போட்டுட்டு தான் இருப்போம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வீக்லி 3 வீடியோஸாக அட்லீஸ்ட் மேக்ஸிமம் போட்டுருவோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நியூ ஈவெண்ட்டாக ஃப்ரெண்ட் ரெஃபரல் ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு. ஸோ என்னடா ஸ்கேர் தராங்களா, நிறைய பேர் அப்படியே டபுள் டிமிள் டபுள் டிமிள் அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. ஓசில ஸ்கேர் தரானுங்களான்னு உங்களுக்கே தெரியாத இந்த கருணா பற்றி, ஓசில கொடுத்தானா தான் டிஸ்ட் தான் கொடுப்பான்னு, நானும் பர்மனெண்ட் தான் கொடுப்பான்னு பார்த்தா பர்மனெண்ட் இல்லை மக்களே, நான் 14 நாள் தான் கொடுத்துருக்காங்க. செத்த போயில இதுக்கு உட்காந்து, ஆனால் ஃபஸ்ட்டு நான் வந்து என் ஐடியிலேருந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த பக்கத்தில் அந்த 14 டேஸ் காட்டவே இல்லை. ஸோ நான் அப்புறம் கேம்குள்ளே போய் பார்க்குறேன், பார்த்தீங்கன்னா வந்து 14 டேஸ் கிளைம் பண்ணும்போது காட்டுது. ஸோ அது என்ன பக்குன்னே தெரில மக்களே. ஸோ அப்படியாக இருக்கும். ஆனால் நான் வந்து நேற்று இந்த வீடியோ எடுத்தேன், நான் உங்களுக்கு இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன், இன்றைக்கி தான் வாய்ஸ் கொடுக்குறேன். நான் இன்றைக்கி கேமில் போய் பார்த்தா இன்றைக்கி 14 டேஸ் காட்டுது, என்ன பக்குன்னே தெரில. ஸோ குபிட் கேர்லாம் வச்சுருக்கோம், தயவுசெய்து இதெல்லாம் எடுக்காதீங்க. ஸோ ஓகேவா, ஸோ எடுக்கிறதும் வேஸ்ட்டு மக்களே. இதோட எபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா டபுள், ஐ திங்க் டபுள் மேகசின் சி டபுள் அக்யூரசி டபுள் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. இது எடுக்கிறது வேஸ்ட்டு, குபிட் கேர்க்கே டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் டேமேஜ் வருது. ஸோ நீங்கள் தயவுசெய்து எடுக்காதீங்க, வேஸ்ட்டு வேஸ்ட்டு வேஸ்ட்டு. இது இந்த ஈவெண்ட் கம்மி பண்ணுறதும் சிம்பிள் கைஸ், ஓகேவா? ஒரு கெஸ்ட் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க, அந்த கெஸ்ட் ஐடியோட ஐடி காப்பி பண்ணிட்டு இதில் இருக்க அந்த சர்ச் பாரில் நீங்கள் பேஸ் பண்ணிடணும். அந்த ஈவெண்ட்டுக்குள்ள சர்ச் பாரில் பேஸ் பண்ணிட்டு இன்வைட் இன்வைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈவெண்ட்டுக்குள்ள நீங்கள் போகும்போது அந்த நூப் ஐடியில் உங்களுக்கு காமிச்சிடும் அக்செப்ட்னு, அக்செப்ட் டிக்ளைன் காட்டும். நீங்கள் அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆயிடும், ஓகேவா? நீங்கள் நூ பைடியில் வந்து வெறும் பாண்டா லெவல் வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேர் எடுத்து, நீங்கள் பாண்டா லெவலெலாம் அந்த விஷயம் எடுத்து ரிலீஸ் பண்ணாதீங்க. ஸோ வெறும் 7th லெவல் வரைக்கும் போயிட்டு ரூம் கார்டு எடுத்து ஃபன் பண்ணுங்கள். ஸோ ஓகேவா, உங்களுக்காக தான் டைம் வேஸ்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ ஓகேவா காய்ஸ், இன்னொன்று புது வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ அன்டில் அந்த நாஷன் சீட் வைடி சைனிங் ஆஃப் காய்ஸ். ஸோ டாடா, பை பாய், பீஸ்.